Hi friends, welcome to Dinandorum. Now, உங்க சங்கீதா இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு சூப்பரான ஒரு weight loss வீடியோ தான் friends பார்க்க போறோம். ஒரு exercise தான் பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஒல்லியா இருப்பாங்க. வயிறு மட்டுமே பாத்தீங்க அப்படினா ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த exercise ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். இந்த ஒன்னு பண்ணா போதும் உங்களுக்கு அடிவயிறு தொப்ப மேல் வயிறு தொப்ப இருக்குற இடமே தெரியாம போய்டும். அதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் என்னன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனல் subscribe பண்ணலனா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணிட்டு அந்த ஆளுங்கற ஆப்ஷனை click பண்ணீங்க அப்படினா நான் பர பதிவுல எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வரும். நான் insta page வச்சிருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற அதாவது ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்து பண்ணலாம். நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் போயிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நான் டயட்டு ஃபாலோ பண்ணுறேன். நான் உங்களுக்கு டீட்டெயில் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் என்ன பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஒரு 4-5 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா டயட் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொப்பை இருக்கிறவங்க வந்து இதை வந்து காலையிலையும் ஈவினிங்கும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று இது வந்து ஒரு சிலர் கேட்பீங்க கமெண்டில் 10 மணிக்கு செய்யலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது 10 மணிக்கெலாம் செய்யக்கூடாது. எம்டிவி ஸ்டொமக்கில் தான் செய்யணும். வெறும் வயிற்றில் செஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நல்லாவும் எஃபெக்ட்டும் தெரியும். அப்போ தான் உங்களால் செய்யவே முடியும். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு செய்யலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் நீங்கள் 1 மணிக்குள்ளே சாப்பிட்டணும். அப்போ சாப்பிட்டா தான் வந்து ஒரு 5 ஹவர்ஸில் நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதியானம் ஹெவியாக எடுத்துக்குவோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் ஜீரணம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஜீரண சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது மாதிரி பண்ணால் என்னதுனாலும் காலையில் உங்களால் ஈவினிங் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக வந்து காலையில் பண்ணிடுங்க. பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 கவுண்டிங் எண்ணிட்டு மறுபடியும் ஒரு 5 செகண்ட் ரெஸ்ட்டு இல்லை 10 செகண்ட் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் கன்யூ பண்ண இப்படியே ஒரு ஸ்டார்டிங் ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள். 20 அப்படி ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் போக 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 ஒவ்வொரு நாளும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். உங்களுக்கு ஈஸியாக வந்து ஈஸியாகவும் இருக்கும் கஷ்டமாகவும் இருக்காது. இதே வந்து எடுத்ததே பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வயிறு கொஞ்சம் ரத்தம் கட்டுற மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுதான் இது வாங்க எப்படி செய்யுது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக படுத்துக்குங்க. படுத்துட்டு காலை இந்த மாதிரி நல்லா வந்து ஊனிக்கணும். காலையும் கையும் இந்த மாதிரி பண்ணி பேலன்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம கையும் காலில் தான் பண்ணுவோம். பண்ணிவிட்டு பட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக தூக்கக்கூடாது. இந்த மாதிரி ஈவனாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப நம்ம ஃபுல் இது பார்த்திங்க அப்படின்னா வயிற்றில் தான் நம்ம ப்ரெஷர் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறப்ப வயிறு நல்லா டைட் ஆகும். நம்மளுக்கு ரொம்ப லூஸாக இருக்கிற தொப்பை கூட பார்த்திங்க அப்படின்னா நல்லா டைட் ஆயிரும். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 10 பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாகிடும். எப்போவுமே செஞ்சால் கொஞ்சம் அங்கங்கே சதை பிடிக்கிற மாதிரி ரத்த கட்டு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து செய்யாமல் விடக்கூடாது. தொடர்ந்து செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே வந்து உடம்பு சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. அங்கே இங்கேயும் வலிக்குது நீ செய்யாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம சொல்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா உடம்பு கேட்கணும். அப்போ வந்து நம்ம தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அடிவயிறு தொப்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இருக்காது. நல்லா டைட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அடிவயிறு தொப்பை குறையிற மாதிரி தெரியும். இந்த கவுண்டிங் பார்த்திங்க அப்படின்னா நான் 20 கவுண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் 20 கவுண்டிங். இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் டே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே அப்படின்னா ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள் மார்னிங் மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த நாள் நீங்கள் ஈவினிங் பண்ணலாம். அப்படியே 5, 10 அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இந்த ஒன்று மட்டும் பண்ணால் போதும் உங்களுக்கு அடிவயிறு தொப்பை அப்படிங்கிறதே எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா சுத்தமாக வந்து காணாமல் போயிடும். தொப்பை இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அந்த அளவு எஃபெக்டிவாக இருக்கும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு கவுண்டிங்கை 10 வந்து கவுண்ட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாயிரும். நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா டைட் பண்ணுவோம் வயிற்றை. அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த இரு தொப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்மியாகிறத நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேரும் கொடுங்க. என்னோட சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற பதிவில் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன். அதோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பை பை.